வெல்கம் டு விஜிமா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சென்னா பிரியாணி. குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் சோம்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சோம்பு பவுட்ராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் கேஷ்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம டொமேட்டோஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. புதினாவும் கொத்தமல்லியும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சென்னாவை பாயில் பண்ணும்போதே அதில் தேவையான அளவு சால்ட் போட்டிருப்போம். ஸோ இதுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாயில் பண்ணி வச்சுருக்க சென்னாவையும் இது கூடவே ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் தான் நான் ரைஸ் ஆட் பண்ணுவேன். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் கொஞ்சமாக கொதி வரட்டும். அப்போது நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுடைய டேஸ்டியான சென்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கார்ன் புலாவ். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, ஸ்டார், அப்புறம் பிளாக் கார்டமம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்டார், பிளாக் கார்டமம்லாம் இல்லைன்னா பரவாயில்ல, பட்டை லவங்கம் மட்டும் ஆட் பண்ணி செஞ்சாலே இது ரொம்ப நல்லாயிருக்குங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுதையும் இதிலேயே ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக வதக்கிட்டு நம்ம க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நம்ம வேறு எதையும் ஆட் பண்ண போகிறதில்ல, க்ரீன் சில்லிஸ் மட்டும்தான். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் க்ரீன் சில்லிஸை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இது எனக்கு போதுமான அளவு. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேஷ்யூஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாம் வதங்கின உடனே நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்க கார்னை சேர்க்க போகிறோம். கார்னை நான் ஆல்ரெடி சால்ட் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ சால்ட் ஆட் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஸில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குதுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இதை அவங்க டயட்டில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லது. நம்ம தேங்காய் பால் ஊற்றி தான் இந்த புலாவ் செய்ய போகிறோம். டைல்யூட்டட் கோகனட் மில்க் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம யூஸ்வலாக 2 கப் தண்ணி ஆட் பண்ணுவோம். அதில் 1 கப் தேங்காய் பாலும் 1 கப் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நான் யூஸ்வலாக ரைஸ் போடுவேன். கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவையும் இதில் சேர்த்துக்கலாம். புதினா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும், அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா கொதி வரட்டும். பாருங்கள் எவ்வளோ நல்லா கொதிக்குது. இப்போது நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ரைஸையும் ஆட் பண்ணிடலாம். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க, ரைஸும் கொஞ்சம் கொதி வரட்டும். கொதிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. பாருங்கள், நம்மளுடைய டேஸ்டியான கார்ன் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக குயிக்காக சட்டுன்னு செய்கிற மாதிரியான புலாவுங்க இது. டொமேட்டோ பிரியாணி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பிரியாணியில் போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்குங்க நம்மளுக்கு அந்த ரைஸு, அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன்ஸ் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற டொமேட்டோஸ் நல்லா ரைப்பாக இருக்கிற டொமேட்டோஸ்னால் இருந்தால் ரொம்ப நல்லது. நல்லா கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும், இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் இது கூட நான் கேஷ்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடலாம். இது கூட ஒரு 1 மினிட் போல் அப்படியே விட்டுருங்க. இப்போது கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். டைல்யூட்டட் கோகனட் மில்க் தாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிரியாணியை நம்ம கோகனட் மில்க் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாட்டர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே கொத்தமல்லி புதினா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். ஒரு விசில் விட்டு நம்ம இறக்கிடலாம். நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதால ஒரு விசில் போதும் எனக்கு. பாருங்கள், நம்மளுடைய டொமேட்டோ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கோகனட் மில்க் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிறதால இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.